ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அபிநயா. நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். எங்களுடைய சேனல் டாக்டர் மாமிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். சமீப காலமாக நிறைய பெற்றோர்கள் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க ஒரு விஷயம், குழந்தைங்களுக்கு நம்ம ஆயில் மசாஜ், ஸோ எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி அவங்களுக்கு குளிக்க வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஆயில் மசாஜோடைய பயன்கள் என்ன, அண்ட் இது எந்த ஆயில், எந்த எண்ணெயை பயன்படுத்தி நம்ம பண்ணணும், தினம் தினம் பண்ணலாமா, ஸோ இதில் வந்து இந்த தலைப்பு சுற்றி எத்தனை கேள்விகள் இருக்குமே, தினம் தினம் வந்து பேரண்ட்ஸ் இதை பற்றி கேட்டுகிட்டே வராங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க, லைக் ஒரு வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால பயன்கள் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஆயில் மசாஜ் எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணுறப்போ குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பயன்கள் கிடைக்குது. இது வந்து ஆயுர்வேதத்துலேயும் சரி, இங்கிலீஷ் மெடிசன்லேயும் சரி, நம்ம வந்து நிறைய எவிடன்ஸ் இதுக்கு இருக்குது. ஸோ ஃபர்தராக நான் இந்த மசாஜ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிராண்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்ன மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு பெற்றோர்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, எந்த ஆயில் நான் யூஸ் பண்ணலாம், எந்த பேபி ஆயில் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாமா, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாமான்றது தான் அடுத்த கேள்வியாகவே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பிராண்ட், இவங்க வந்து நம்ம இந்தியன் பிராண்டு தான், இவங்க பிராண்டோட நேம் வந்து லிட்டில் ரிச்சுவல்ஸ். ஸோ வந்து சமீப காலமாக ஒரு 2 மாதத்துக்குள்ளே வந்து தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய 3 different ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில், அதாவது ஆர்கானிக் இந்த தேங்காய் எண்ணெய். 2வது வந்து ஆல்மண்ட் ஆயில், அதாவது பாதாம். அண்ட் 3வது வந்து எள் எண்ணெய், பிளாக் செசமி ஆயில். ஸோ இந்த 3 different ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்லி நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் அண்ட் கோல்டு ப்ரெஸ்ட் டெக்னாலஜி மூலியமாக தான் இவங்க வந்து ஆயிலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோல்டு ப்ரெஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் ஹீட் சென்சிட்டிவாக, அதாவது ஹை டெம்பரேச்சரில் நம்ம வைக்கிறப்போ ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதோட செயலை இழந்துடும், பயன் இல்லாமல் போயிடும். பட் கோல்டு ப்ரெஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறப்போ அதோட பயன் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் சுவிட்சர்லாண்டில் இருந்தும் ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து அவங்க பிளான்ட் ஆக்டிவ்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து அவங்க ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாட் ஓன்லி நார்மல், உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் டெய்லி மசாஜ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், ஹேர் ஆயில் மசாஜும் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கும். ஸோ ஸ்கின்ல வந்து ஒரு சில டேம்பிள் மாதிரி இருக்கும், சிகப்பு சிகப்பாக ரேஷஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கும் நம்ம இவங்களுடைய ஆயில் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு அவங்களுடைய வெப்சைட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வெப்சைட்ல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ஒரு கூப்பன் கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் யூஸ் தட், ஒரு டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு தராங்க. ஸோ ஆன் தட் நோட், நம்ம வந்து பேபி மசாஜோட பயன்களை வந்து நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ 7 பயன்களை வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பயன் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ நம்மவே வந்து பெரியவங்களுக்குமே விசேஷ காலத்தில் பண்டிகை நாட்களில் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிக்கிறது வந்து ஒரு வழக்கம் தான் நம்ம நாட்டில். ஸோ குழந்தைங்க எஸ்பெஷலி 3 மாத குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நேராக தான் படுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மூமெண்ட் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்க வைக்கிறப்போ குழந்தைங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது வந்து முதல் பயன். 2வது வந்து நல்ல ஒரு உறக்கம், ஸோ குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். ஸோ நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்குற கேள்வி, டாக்டர் என் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது, பகல் நேரம் ஃபுல்லாக முழிச்சிருக்கான், நைட்லேயும் வந்து அழுதுட்டு தான் இருக்கான், எஸ்பெஷலி இந்த ஈவினிங் ஆச்சு, 6 மணி 7 மணி ஆச்சுன்னா குழந்தை வந்து விடாமல் அழ ஆரம்பிச்சிடுறான், 9:00 இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஈவினிங் டைமில், நம்ம ஊரில் வந்து இப்போது வெயில் காலம் அப்படின்றதுனால ஒரு 4 மணி 5 மணி வாக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு வெதவெதன் பண்ணிவிட்டு குழந்தை கம்ப்ளீட்டாக உடம்பு முழுக்க நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடம் பிறகு நீங்கள் வந்து குழந்தையை குளிக்க வைக்கலாம். நல்லா கொஞ்சம் வித விதன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா குழந்தைக்கு ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் குழந்தை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்ல ஒரு உறக்கம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3வது பயன் வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின், அதாவது அவங்களுடைய எடை வந்து அதிகரிப்பது. ஸோ இது வந்து நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்க ஒரு உண்மை. ஸோ எஸ்பெஷலி குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்க, அதே மாதிரி வெயிட் வந்து கம்மியாக பிறக்கிற குழந்தைங்க, இல்லை பிறந்ததுக்கப்புறமா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெயிட் கெயின் இல்லை அப்படின்னா தினம் தினம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மசாஜ் செய்கிறது மூலியமாக அவங்களுடைய வெயிட் கெயின் வந்து அதிகரிக்கும். ஸோ இதை வந்து கட்டாயமாக எல்லா பேரண்ட்ஸும் ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்த விஷயம் வந்து நல்ல ஒரு பாண்டிங், ஒரு பிணைப்பு வந்து
வந்து உருவாகும். ஸோ யார் வந்து குழந்தைங்களுக்கு மசாஜ் செய்யலாம் அப்படின்னா, யார் வேணால் செய்யலாம், அப்பா செய்யலாம், அம்மா செய்யலாம், குழந்தைங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவர்கள், தாத்தா பாட்டி யார் வேணாலும் செய்யலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களோ வீட்டில் இருக்கவங்களோ நீங்கள் செஞ்சால் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்குன்னு நம்ம வந்து தனியாக ஒருத்தவங்களை கூப்பிட்டு, வெளியிலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு நம்ம மசாஜ் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. மசாஜ் எப்படி செய்யணும் அப்படின்றது நிறைய வீடியோஸும் இருக்குது. கூகுள்லேயே வந்து நீங்கள் ப்ராப்பரான சைட் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி, ஸோ கைகளை எப்படி மசாஜ் பண்ணணும், கால்களை எப்படி பண்ணணும், ஸோ டம்மி எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து ஒரு நீங்கள் வந்து மதர் ஃபாதர் யார் வேணால் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்து ஃபஸ்ட் டைமோ ரெண்டாவது வாட்டி நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறப்போ ஜென்டிலாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்ல ஒரு பிணைப்பு டெவலப் ஆகும். ஸோ அடுத்த விஷயம் வந்து ஸ்கின் க்ளோ, இல்லைனா வந்து இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். நிறைய க்வெஸ்சன்ஸ் தினம் தினம் நீங்கள் யூடியூப் வீடியோ கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, டாக்டர் என் குழந்தை வந்து கலர் கம்மியாக இருக்கான், இல்லை கலர் மாறிட்டே இருக்கான், பிறந்தப்போ நல்ல வெள்ளையாக இருந்த குழந்தை இப்போ வந்து கலர் வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு, டாக்டர் என்ன பண்ணணும், இந்த கலர் ஏற்றுறதுக்கோ இல்லைனா வெள்ளையாக்கிறதுக்கு ஏதாவது சோப் சொல்லுங்கள் டாக்டர், ஏதாவது லோஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், கலரை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ அது வந்து ஜெனட்டிக். பட் நம்ம குழந்தைங்களுடைய ஸ்கின்னை நல்ல ஆரோக்கியமாகவும் ஒரு க்ளோயிங்காக ஒரு பளபளப்பாக நம்ம கண்டிப்பாக வச்சுக்க முடியும். அதுக்கு வந்து மெயினாக நம்ம இந்த மாதிரி டெய்லி எண்ணெய் மசாஜ் செய்கிறது மூலயமா நல்ல ஒரு ஸ்கின் க்ளோவும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து ரெண்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்குமே வந்து ஆயில் மசாஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று வந்து காலிக், அதாவது குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைக்கு வந்து கேஸ் பில்டப் ஆகி ஒரு லேட் ஈவினிங்ஸில் குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். எதுக்காக குழந்தை அழுதுனே தெரியாது, நீங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துருப்பீங்க, பட் குழந்தை வந்து ஸ்டில் அழுதுகிட்டே இருக்கும், திடீர்னு நைட் வரைக்கும் அழும், அதுக்கப்புறமா குழந்தை தூங்கிடும். இது வந்து கண்டினியூவஸாக ஒரு 1.5 மாதத்துலேருந்து 3-3.5 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காலிக் அப்படின்னு சொல்லுவோம். காலிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ஆயில் மசாஜ் ஹெல்ப் பண்ணும், எஸ்பெஷலி டம்மி மசாஜ். ஸோ குழந்தைங்களோட வயிற்று பகுதியில் மசாஜ் பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து டீத்திங். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பல் முளைக்கிறப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வலி இருக்கும். நான் டீத்திங் பற்றி ஏற்கனவே என்னோடய வேற ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். பட் நான் டீத்திங்கில் வந்து நான் மசாஜ் பற்றி அங்கேயும் சொல்லியிருந்தேன், ஸோ இங்கேயும் சொல்கிறேன். ஸோ எஸ்பெஷலி குழந்தைங்களோட இந்த நெக் மசில்ஸ், ஸோ கழுத்து பகுதி அண்ட் இந்த ஜா மசில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இந்த டீத்திங் வரப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் கம்ப்ளீட் ஹெட்க்கும் ஆயில் மசாஜ் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் அண்ட் இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் ஆகும். ஸோ காலிக் அண்ட் டீத்திங்கில் வந்து கண்டிப்பாக ஆயில் மசாஜ் வந்து பெனிஃபிஷியல் தான். ஸோ அடுத்து வந்து நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காமன் சந்தேகங்கள் எல்லாத்துலேயுமே நான் ஒவ்வொன்றா வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே டாக்டர், நீங்கள் குழந்தைக்கு மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, எந்த டைம்லேருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து தொப்புள் கொடியெல்லாம் விழட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு குளிப்பாட்டினதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தொப்புள் கொடி எப்போ விழும், 7-10 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா குழந்தைங்களுக்கும் தொப்புள் கொடி விழுந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டலாம். ஸோ எந்த எண்ணெய் அப்படின்னு சொன்னதுக்கு நான் வந்து ஏற்கனவே 3 எண்ணெய் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், கோகனட் ஆயில், பாதாம் எண்ணெய் அண்ட் உங்களுக்கு எல் கருப்பு எல்லோட எண்ணெய். ஸோ நம்ம ஊர் கிளைமேட்க்கு வந்து எதிர் நீங்கள் கோகனட் ஆயில் இல்லைனா பாதாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வின்டர் சீசன்ஸில், அதாவது ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா இந்த கருப்பு எல் இந்த நாள் செஞ்ச எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்தி மசாஜ் செய்யலாம். ஸோ யார் செய்யணும் அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா அப்பா செய்கிறதுனால தான் பிணைப்பு வரும். ப்ளீஸ் இதுக்குன்னு வெளியே ஆள் ஒருத்தவங்களை கூப்பிட்டு பண்ண வைக்காதீங்க. ஸோ இந்த மசாஜை வந்து எப்போ பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து பிட்வீன் ஃபீட், ஸோ நீங்கள் பால் கொடுத்துருக்கீங்க, ஒரு மணி நேரம் ஆயிட்டு குளிக்க வைக்கிற அந்த டைமுக்கு இப்போ 15-20 நிமிடத்துக்கு முன்னதாக நீங்கள் வந்து ஆயில் மசாஜ் பண்ணிட்டு குழந்தைய குளிக்க வைக்கலாம். குழந்தை வந்து ரொம்ப பசியாக இருக்கிறப்போ, இல்லை நான் என்ன தேய்ச்சி அதுக்கப்புறமா குளிப்பாட்டிட்டு கொடுக்குறேன் அப்படின்னா குழந்தை கோஆப்ரேட்டே பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த டைம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பண்ண வேண்டாம். அதே மாதிரி எவ்வளோ நிமிடம் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்படின்னா அது உங்களை பொறுத்து தான். 5-10 நிமிடம் வரைக்கும் குழந்தைங்க வந்து நல்லாவே ஒத்துழைப்பாங்க. ஸோ ஒரு 10 நிமிடம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கைகள் கால்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா பாடி அண்ட் டம்மி, அதுக்கப்புறமா ஃபேஸ், அந்த ஒரு டைரெக்ஷனில் வந்து நீங்கள் மசாஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 15-20 நிமிடம் குழந்தைங்க ஆயில் மசாஜ் செஞ்சாலே போதும், அதுக்கப்புறமா நீங்கள் குளிப்பாட்டலாம். ஸோ இந்த ஆயில் பற்றி சொல்லட்டேன், ஆயிலை வந்து சூடு பண்ணி தேய்க்கணுமா அப்படின்றது அடுத்த கேள்வி. எஸ், கொஞ்சம் வெத வெதன் இருந்தால் அது இன்னுமே வந்து பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ ஆயில் மசாஜ் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி பெனிஃபிஷியல் எல்லாருக்குமே. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே குழந்தைங்க வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுறப்போ ஒரு இடத்துல உட்காந்துருக்க மாட்டாங்க, தவழ்கிற குழந்தைனா தவழ்ந்து போயிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் உங்கள் குழந்தை ஒத்துழைக்கிற வரைக்கும் பண்ணலாம். ஒரு 9 மாதம்லேருந்து 12 மாதம், 1 வயது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமும் உங்கள் குழந்தை வந்து கோஆப்ரேட் பண்ணுது, ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணிட்டு
இருக்கீங்க அப்படின்னா குழந்தைக்கே ஓகே இது வந்து ஒரு ரொட்டீன் தெரிய ஆரம்பிச்சிடும். அம்மா வந்து மசாஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் குளிப்பாட்டுவாங்க, ஸோ இது ரொட்டீன் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா குழந்தை வந்து அமைதியாகவே படுத்திருக்கும். ஸோ அது வரைக்குமே பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், மசாஜ் வந்து வெளியில் மட்டும்தான், ஸ்கின்ல மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். மேடம் வந்து ஆயில் மசாஜ் பண்ண சொல்லிட்டாங்கன்னா அதே எண்ணெய் எடுத்தோ மூக்கிலையோ இல்லைன்னா காதலையோ இல்லைன்னா வாயில் வந்து இந்த எண்ணெய் விடுறது, ஆசன வாயில் விடுறது, இது தயவு செஞ்சு இது எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நான் போன வாரம் பார்த்துட்டு இருந்தேன், ஆயில் வந்து சூடாக ஆயில் பண்ணிவிட்டு அதை வந்து காதில் வந்து குழந்தைங்களுக்கு ஊத்துறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த எண்ணெய் வெளியில் வரத்துக்கான இடமே இருக்காது. ஸோ அது உள்ளே தங்கி இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்படுதுங்க குழந்தைங்க. ஆயில் வந்து எங்கேயுமே ஊற்றக்கூடாது, ஜஸ்ட் மசாஜ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெய் வந்து பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தந்திருக்கும். ஸோ அதனால் வீடியோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறதோடு விட்டுடுறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் எங்கள் சேனல் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங்.